வந்து சமச்சீரற்ற காவலன்னு பார்த்துனாங்க. அந்த சமச்சீரற்ற காவலன் பார்க்கக்குள்ளதாம் வந்து ஒளியியல் சமவுதியத்தை பற்றி பார்த்துனான். அந்த ஒளியியல் சமவுதியத்தை தோற்றுவிக்கிறேன் அவர் சேர்வர் ஒரு ஒளியியல் சமவுதியத்தை சேர்க்கிறேன்னு சொன்னால் காவலினுடைய நான்கு வலுக்கள் அவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு பிணைப்புகள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமான உலகங்களுக்கு அதாவது ஏபிசிடி கொடுக்கப்பட்டிருக்க வேணும். இவ்வாறு கொடுக்கப்படக்குள்ள இந்த காவனை தான் சொல்றேன் சமச்சீரற்ற காவனன் சொல்லி ஒளியியல் சமவுதியத்தை காட்டுறா ஆப்டிக்கல் ஐசோமெட்ரிசம் அங்க வந்து சமச்சீரற்ற காவனன் காணப்பட வேண்டும். சமச்சீரற்ற காவனனை காணப்பட்டால் ஒளியியல் சமவுதியத்தை காட்டும். ஒரு சேர்வை ஒளியியல் சமவுதியத்துக்கு விடையளிப்பதற்கு சமச்சீரற்ற காவனனு காணப்பட வேண்டும். இதுதான் வந்து அந்த தியர். இப்படி பார்க்கிறப்ப நாங்கள் பார்ப்போம் ஒரு பொதுவாக ஒரு மூலத்தை எடுத்து பார்ப்போம். சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிடபிள்யூஹெச் என்று ஒரு தேர்வை எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்க்கக்கூட ஒரு காவன் அதில் தொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து சிடபிள்யூஹெச் இன்னொரு ஆள் வந்து ஓஹெச் இன்னொரு ஆள் வந்து சிஹெச் த்ரீ இன்னொரு ஆள் வந்து சி ஐதரசு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு வித்தியாசமான தொகுதி சி விதை கூட்டம் ஓஹெச் கூட்டம் ஐதரசன் சிடபிள்யூஹெச் என்கிற கூச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காவன் வந்து சமைச்சிருந்த காவலனு ஆகவே இந்த சேர்வை ஒளியியல் சமூகத்துக்கு விடையளிக்கும். இந்த சமைக்கிற காவலன் காணப்படுற அப்படின்னால ஒளியியல் சமூகத்துக்கு விடையளிக்கும் என்று சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்ப்போம். இன்னைக்கு அதான் இந்த டாபிக்ல முக்கியம். அதாவது புரதம் புரதத்தை நாங்கள் சொல்றோம் அமினோ அமிலம். ஏன் சொல்றோம் அமினோ அமிலம் என்று சொன்னால் அந்த புரதத்தின் கட்டமைப்பு இப்படி இருக்கும் ஆர்சிஹெச் NH2 CWH இது NH2 வந்து அமோனியாவினுடைய ஒரு பருதி. அமோனியாவிலிருந்து ஹைட்ரஜன் போனா NH2 அமைனோ. CWH அமிலம் அமைனோ அமிலம் அமினோ அமிலம் அது அமைனோ சக அமிலம் அமினோ அமிலம். அப்போ இந்த புரதத்தினுடைய பிரதான கூறுகள் அமினோ அமிலம் இருக்குது அவருடைய கட்டமைப்பு இது. அதே நேரத்தில் இந்த ஆர் மாற மாற இந்த ஆர் மாற மாற ஹைட்ரஜனாக இருக்கின்ற போது சிஹெச் த்ரீ ஆக இருக்கின்ற போது சிஹெச் த்ரீ ட்வைஸ் ஆக இருக்கின்ற போது ஹைட்ரஜனுடைய இந்த ஆரினுடைய அணு கட்டமைப்பில் ஆர் மாற மாற இது ஒவ்வொரு புரதங்களை கொடுக்கும். ஒரு புரதத்தை எடுத்து பார்த்தோம்னா புரதமானத்தின் பிரதானமான கூறு என்ன என்று கேட்டால் அதில் அமினோ அமிலம். அந்த அமினோ அமிலத்தில் இந்த ஆர் மாற மாற இந்த ஆர் ஐதரசனாக இருக்கக்குள்ள என்ன சொல்லுவோம் கிளைசின் என்று இந்த ஆர் வந்து ஐதரசனாக இருந்துக்கிட்டு சொன்னால் அது நாங்கள் சொல்கிறோம் கிளைசின். அதே போன்று இந்த ஆர் வந்து சிஹெச் த்ரீயாக காணப்பட்டிருக்கின்றா அது நாங்கள் சொல்கிறோம் அலானின். அது நாங்கள் சொல்கிறோம் வந்து அலானின் இது கிளைசின் இது அலானின். ஆகவே புரதத்தின் பிரதானமான கூறுகள் ஆர் மாற மாற கிளைசின் அலானின் வலின் லியூசின் ஐசோலியூசின் என்கின்ற ஒவ்வொரு புரதத்தின் பிரதானமான கூறுகள் இருக்கு. கிளைசின் அலானின் வலின் லியூசின் ஐசோலியூசின் என்று புரதத்தின் பிரதானமான கூறுகள் பலது இருக்கு. இப்போ இங்கே பார்க்க வேண்டாம் இந்த புரதத்தின் பிரதானமான கூறுகள் கிளைசின் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்கு இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஆகவே இதில் சமச்சீரற்ற காவனனு இல்லை. இதை எடுத்து பார்த்த வேண்டா இங்கே ஹைட்ரஜன் இருக்குது இங்கே என்ஹெச் டூ இருக்குது இங்கே சிஹெச் த்ரீ இருக்குது இங்கே சிடபிள்யூஹெச். இந்த காவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் ஹைட்ரஜனுக்கும் சிடபிள்யூஹெச் என்கிற கூச்சுக்கும் என்ஹெச் டூ என்கின்ற அமோனியாவினுடைய அமைனுக்கும் சிஹெச் த்ரீக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிற படியினால நான் இங்கே வந்து சமச்சீரற்ற காவனனு இருக்குது இங்கே சமைக்கிறத காவலனும் இல்லை. ஆகவே இது ஒளியல் சமூகத்துக்கு விடையளிக்காது
இது ஒளியல் சமூதியில் உட்கு விடை அளிக்கும். ஏன் இங்கு சமைக்கிற காபனணி இல்லை? ஏன் இங்கே வைத்தரிசன் இங்கே வைத்தரிசன் நான்கு நான் இது ரெண்டும் சமனா இருக்கு. இங்க சமைக்கிற காபனணி இருக்குது. ஆகவே இந்த இது வந்து ஒளியல் சமூதியில் உட்கு கிளைசின் விடை அளிக்காது, ஆனால் அலானின் விடை அளிக்கும். ஆகவே இந்த ஆர் மாறக்குள்ள ஐதரசன் ஆர் ஐதரசனாக இருந்தால் மாத்திரம்தான் விடை அளிக்காது. ஆர் ஒருபோதும் சீரபிளவுக்காகவோ என்எச்சுவாக இருக்க முடியாது. ஏன்? அமினோ அமிலம். ஆகவே ஆர் வந்து ஐதரசனாக இருக்கக்குள்ள மாத்திரம் விடை அளிக்காது. ஆகவே ஒரு முடிவுக்கு வரலாம், புரதத்தின் பிரதானமான கூறுகளில் கிளைசின் தவிர்ந்த மறு அனைத்தும் ஒளியியல் சமூதிய இயல்புக்கு விடை அளிக்கும். அதாவது புரதத்தின் பிரதானமான கூறுகள் அமினோ அமிலம், கிளைசின், அலானின், வலின், லியூசின், ஐசோலியூசின், அதுல புரதத்தின் பிரதானமான கூறுல கிளைசின் தவிர்ந்த மறு அனைத்தும் ஒளியியல் சமூகியலுக்கு விடை அளிக்கும். ஆகவே இப்ப ஒரு கூற்று ஒன்று ஒன்று ஒரு கேள்வி வந்துட்டா கூற்று ஒன்று, அதாவது கிளைசின் தவிர கிளைசின் ஒளியியல் சமூகிய இயல்புக்கு விடை அளிக்காது. கூட்டு சரி, ஏன் அங்க சமச்சீரற்ற காபனணி இல்லை? அங்க அடுத்தது நியாயம் கூற்று ரெண்டு, சமச்சீரற்ற காபனனுக்கு விடையளிப்பதற்கு, அதாவது சமச்சீரற்ற காபனணுவை கொண்டிருந்தால் மாத்திரமே அது வந்து ஒளிய சமூகியலுக்கு விடை அளிக்கும். கூற்று கொண்டு வந்து சரி, கூற்று ரெண்டும் சரி, கூற்று ஒன்றுக்கு கூற்று ரெண்டு நியாயமாகவும் காணப்படுகின்றது. அதாவது அங்கு சமைக்கிற காவணனு இல்லை, சமைக்கிற காவணனை கொண்டிருந்த மாத்திரம்தான் விடை அளிக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் இன்னொன்று அலானி ஒளியல் சமூகியல் உக்கு விடை அளிக்கும். கூற்று ஒன்று சரி, கூற்று ரெண்டு, அலானியில் சமைச்சிரற்ற காவணனு உண்டு. கூற்று ரெண்டும் சரி. அதாவது சமைச்சிரற்ற காவணனு இருக்கிற காரணத்தால் தான் அது வந்து ஒளியல் சமூகியல் உக்குபடி அளிக்கிறது. ஆகவே கூற்று ரெண்டு ஆனது கூற்று ஒன்றுக்கு நியாயமாக காண, கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி தகுந்த விளக்கமும் இருக்குது. ஆகவே புரதத்தினுடைய பிரதானமான கூறுகளில் கிளைசின் தவிர்த்த மறு அனைத்தும் ஒளியல் சமூகியல் உக்குபடி அளிக்கும்.